நம் தமிழ் மீடியா நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. குட். டெல்லியில வெயில் இதே மாதிரி தானா? இப்போ வந்து வெயில் இருக்கு, பட் அதே சமயத்துல வந்து இது மான்சூன் தோங்குது இல்லையா? ஆமா, அதனால மாறி மாறியான நிலைமைகள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ கோவிட் 19 வந்து இப்போ ஒரு 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 பரபரப்பான காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீ புதிய புதிய செய்திகள் வந்து புதுசு புதுசாக நம்ம வந்து சொல்ல சொல்ல நம்ம அது குறித்து தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. இப்போ தமிழகத்தில் வந்து கிளேட் A3I அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு தன்மையுள்ள அந்த வைரஸ் தான் வந்து தீவிரத்தன்மை அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது அப்படி இல்லை, இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்திய ஒரு பேச்சு. அது அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த நாவல் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், அதனுடைய மையமாக இருக்கிறது வந்து ஆர்என்ஏ. இந்த வைரஸ் வந்து சுமார் 15 நாளைக்கு ஒரு முறை வந்து அதில் வந்து சராசரியாக ஒரு மரபணு மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொன்னால், இப்போ முதல்ல வந்து ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுப்போம், 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய குட்டிகள் பிறந்திருக்கும் அதே மாதிரி, பட் அதில் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன மாற்றத்தோட இன்னொரு வகை இருக்கும். ஸோ அப்போ இப்போ வந்து ரெண்டு டைப் வைரஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், 15 நாள் கழிச்சு ரெண்டு டைப் வைரஸ் இருக்கும் இல்லையா. அப்புறம் இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சா என்ன ஆகும், இதுக்கு ரெண்டு டைப் வந்திருக்கும், இதுக்கு ஒரு ரெண்டு டைப் வந்திருக்கும், ரைட். இதே மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் வந்திருக்கும். இதே மாதிரி வந்து பரவிட்டே போகும்போது ஒவ்வொன்றுத்துலேயும் டைப்ஸ் வந்து அந்த மாதிரி டைப்ஸ் வந்து நிறைய வகைகள் இருக்கும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி மரபணு மாற்றங்கள் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 100க்கும் மேற்பட்ட இந்த நாவல் கொரோனா வைரஸ் வகைகள் இருக்குது. பட் இந்த வகைகள்லாம் நம்ம வந்து தொகுப்போம் எப்படின்னு சொன்னோன்னாக்க, இப்போ வந்து நமக்கு வந்து கொள்ளு கொள்ளு தாத்தாலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போம், அவங்களோட சந்ததி அப்படி நம்ம வந்து ஒரு நம்முடைய வம்ச குல வரைபடம் நம்ம தயாரிக்கிறோம்னு வச்சுப்போம். அந்த கொள்ளு கொள்ளு தாத்தாக்கு யார் இருந்திருப்பாங்க, 4-5 பசங்க இருந்திருக்கலாம். அதில் ஒரு பசங்களோட ரோஜினி வந்து நம்முடைய கொள்ளு தாத்தாவாக இருந்திருப்பார் இல்லையா. அந்த கொள்ளு தாத்தாக்கும் நிறைய 4-5 பசங்க இருந்திருக்கலாம். அதில் யாரோ ஒரு பசங்க தான் நம்ம தாத்தாவாக இருந்திருப்பார் இல்லையா. அந்த தாத்தாக்கு 4-5 பசங்க இருந்திருக்கலாம். அதில் யாரோ ஒரு பசங்க தான் நம்முடைய அப்பாவாக இருந்திருப்பார். நாம் இப்படி வருது இல்லையா வரிசை. இதே மாதிரி இந்த மரபணுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு நம்ம மரபணு வரிசையை செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, விதவிதமான வைரஸ்கள் நாவல் கொரோனாவில் இந்த சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கிறதுலாம், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு வரைபடம் பண்ணோன்னா அது பேர் வந்து ஃபைலோஜெனடிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த முறையில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா, தொகு தொகுவாக நமக்கு கிடைக்கும், கிளஸ்டர் கிளஸ்டராக கிடைக்கும். ஸோ அந்த கிளஸ்டர்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இது வரைக்கும் உலகத்தில் வந்து 10 கிளஸ்டர் கிளேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து நம்ம கிளை இனம் அப்படின்னு சொல்லலாம். 10 கிளை இனம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து உலகத்தில் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து தகவல்லாம் வச்சு இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஒரு 361 நோயாளிகளிடமிருந்து எடுத்த வைரஸை வந்து நம்ம வந்து ஜெனட்டிக் சீக்வன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இந்தியாவிலேருந்து எடுத்ததை மட்டும் பகுத்து பார்த்தபோது, ஏற்கனவே உலகம் முழுக்க 10 இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் 5 கிளை இனம் இந்தியாவில் இருந்தது. பட் இந்த கிளை இனத்துக்குள்ளேயே பொருந்தாத நிறைய வெளியில் இருந்தது. அந்த வெளியில் இருந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் உத்து பார்த்தபோது தான் வந்து இந்திய விஞ்ஞானிகள் கிணத்தறி வந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ராவாக உலகத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கிளை இனம் இருக்குது. அந்த கிளை இனத்துக்கு வந்து இவங்க இப்போது பேர் வச்சுருக்கிறது வந்து A3I. கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணாக்கா, ஐன்னு போடுவாங்க இந்தியா, அப்புறம் ஒரு ஸ்லாஷு, அப்புறம் A3I. இது டெக்னிக்கலான பேர், நம்ம சாதாரணமாக A3I பேசுவோம், எல்லா பொருளாக அப்படி தானே பேசுகிறோம், A3I. ஓகே, இதை வந்து ஒரு புது கிளை இனம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் என்ன தப்பு பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்குன்னு நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. முதல்ல தெலுங்கானாவில் தான் ரொம்ப அதிகம், ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் இருக்குது, மொத்தம் 6 மாநிலங்களில் இந்தியாவில் இது இருக்குது. ஸோ அப்போது இந்தியாவில் தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வைரஸ்கள், ஒரு 4000+ வைரஸை வந்து மரபணு வரிசைப்படுத்தி தானே வந்து அந்த வகைப்படுத்தினாங்க 10. அதில் வகைப்படுத்த முடியாமல் வச்சுருந்தாங்கல்ல, வகைப்படுத்தப்படாதது அப்படின்னு. அதெல்லாத்தையும் இதோட வந்து பொருத்தி பார்த்தபோது என்ன தெரிஞ்சதுன்னா, உலகம் முழுக்க மரபணு வரிசை செய்த வைரஸில் 3.5% இதை சார்ந்தது. இந்தியாவில் தமிழகத்தில் இதனுடைய பர்சன்டேஜ் அதிகம்,
இந்தியாவில் வந்து 42% இருக்குது. பட் வேர்ல்டு ஓவரும் இருக்குது, சிங்கப்பூர் இந்தோனேஷியா போன்ற பகுதியிலையும் இருக்குது. இந்த மரபணு வந்து சிங்கப்பூரில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இந்த ஏ கிளை பி பி கிளை ஏ டு ஏ கிளை அப்புறம் பி ஃபோர் கிளை அதுக்கப்புறம் இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஏ த்ரீ ஐ அந்த மாதிரி அதெல்லாம் எதை குறிக்கிது? இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி பரிணாம வளர்ச்சியில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத குறைக்குது. அதாவது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஒரு 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 மாதத்துக்கு முன்பு, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து ஒரு 3000+ வைரஸ் மரபணுக்களை வந்து மரபணு வரிசை செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த மரபணு வரிசையெல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, என்னைக்கு அந்த வைரஸ் சாம்பிள் பண்ணாங்க நமக்கு தெரியும். ஸோ டேட் தெரியும். ஓகே, அந்த வைரஸில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கணும் தெரியும். அந்த மாற்றத்தை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு மாற்றம் இருந்தால் அது பின்னாடி வந்ததாக தானே இருக்க முடியும். இதே மாற்றங்கள் இருக்குது, இன்னொன்று ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து பின்னாடி வந்தது தானே இருக்க முடியும் இல்லையா? அப்படிலாம் நீங்கள் வந்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம அந்த குறுக்கு பொது இருக்கும்ல, அது மாதிரி தான் அது. அந்த மாதிரி பொறுத்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரி கிடைக்கும். அந்த ட்ரீயோட அந்த மரத்தோட அடிமரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல் முதல்ல சீனாவில் உருவான அந்த வைரஸ் பரிணாமத்தின்படி வேறு விலங்கிலிருந்து மனுஷனுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த வைரஸ் மரபணும் அடிமரத்தில் இருக்கும். என்ன பார்த்தாங்கன்னு சொன்னால், அந்த அடிமரத்திலேருந்து மரத்துக்கு நிறைய கிளைகள் வரும் இல்லையா, இந்த இதில் நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், ரெண்டு பெரும் கிளைகள் அதுக்கு பின்னாடி உருவாயிருக்கு ஜனவரி டைமில். ஓகே, ரெண்டு பெருங்கிளைகள் உருவாயிருக்கு. அந்த பெருங்கிளைகளில் வந்து ஒரு கிளை வந்து ஐரோப்பாவில் வந்த கிளைகள், அதாவது ஐரோப்பாவுக்கு போன கிருமி தொற்றிய நோயாளிகள் அவங்க பரப்பி அதில் ஏற்பட்ட மரபணு மாற்றத்தினால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை வந்து ஏ சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அதே மாதிரி சீனாவிலேருந்து கிழக்காசிய நாடுகளுக்கு போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களால போய் அங்கே வந்து மாற்றமடைந்து வரக்கூடியதுக்கு வந்து பி சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சீனாவில் பின்னாடி உருவானதுக்கும் பி கிளஸ்டர் தான், அதுவும் பெரும்பாலும் பி கிளஸ்டர் தான். ஸோ இந்தியாவில் வந்த முதல் வைரஸ், அதாவது கேரளாவில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க இல்லையா மார்ச் மாதத்துலேயே, அது வந்து பி கிளை இனம். ஓகே, ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணிக்கோனா, இது வந்து ரெண்டு பெரும் கிளை. ஸோ மரத்துக்கு என்ன இருக்கும், பெரிய கிளையிலேருந்து சின்ன கிளைகள் வரும் இல்லையா, அது மாதிரி ஏ கிளையில் நிறைய கிளைகள் வந்திருக்கு. அதெல்லாம் தான் அந்த A1A, A2A இந்த மாதிரியான கிளைகள், A3 இதெல்லாம் வந்து அதோடய கிளைகள். அதே மாதிரி பியில் நிறைய கிளைகள் இருக்குது, பி கிளை, B2 கிளை, B4 கிளை அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பரிணாமத்தில் எப்படி வளர்ந்து போச்சு அப்படிங்கிறதோட தொடர்புடைய விஷயங்கள். ஸோ இந்த கிளைகளில் வந்து எங்கெங்கே நாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, எங்கேருந்து இந்த வைரஸ் அந்த நாட்டுக்கு வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஆரிஜின் என்னையோ சைனா தான், பட் சைனாலேருந்து எங்கே போய் அந்த வைரஸ் வந்து நமக்கு வந்திருக்குன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி அந்த நாட்டுக்குள்ளே பரவுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஒரு இதுவாக தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க மெயினாக. ஆனால் உலகம் முழுக்க வந்து ஏ டு ஏ இனம் தான் அதிகமாக இருக்குன்றாங்களே, அது ஏன்? ரொம்ப சிம்பிள் தான், நான் சொன்னேன் இல்லையா, அது ஏ டு ஏங்கிறது வந்து ஐரோப்பாவில் உருவான இனம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து உலகத்தில் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க யார், எந்த ஊருக்கு அதிகமாக எல்லாரும் ட்ராவல் பண்ணுறோம் ஃப்ளைட்டில், நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ளைட்டை பற்றி தானே பேசுகிறோம். ஒரு நாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து தானே வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த ஏ டு ஏ அப்படிங்கிற அந்த இனம் தான் வந்து உங்களுக்கு ஐரோப்பாவில் உருவாகி பலருக்கும் பரவிய, அதாவது அங்கே லாக்டவுன்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஏற்கனவே பரவிடுச்சு, அதனால் அவங்கள்ட்டே தான் பரவ முடியும், அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளை இனமாக ஏ டு ஏ இருக்குது. ஸோ அப்போ அந்த ஐரோப்பாவிலேருந்து நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்தாங்களே, ஐரோப்பானா ஐரோப்பா மட்டும் இல்லை அமெரிக்கா, ஐரோப்பா அமெரிக்கா, அதாவது அந்த மேற்கு உலக நாடுகள் நம்ம சொல்கிறோம்லையே, அங்கேருந்து திரும்பி வந்தவங்கள்ட்டே தான் நமக்கு வந்து பெரும் பங்கு இந்தியாவில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து அது காமிக்குது. சைனாவிலேருந்து வந்தது தான் மெயினாக பி, பட் பி அதனுடைய சில வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப குறைவு. சைனாவிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர்ட்ட இருந்திருக்கு, பட் ஆனால் அவங்க கேரளாவுக்கு தான் வந்திருந்தாங்க, கேரளாவில் வந்து அவங்கள கண்டெயின் பண்ணதுனால அவங்கள்ட்டேருந்து வேறு யாருக்கும் பரவலை. ஸோ அதனால் வந்து பெருசாக போகலை. ஸோ அது வந்து அப்படியே அங்கேயே தேங்கி போய் அழிஞ்சு போயிடுச்சு அந்த வைரஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட்டு ஐரோப்பா அமெரிக்காலேருந்து திரும்பி வந்தாங்க இல்லையா பிப்ரவரி மார்ச் இந்த மாதிரி மாதங்களில், அவங்க மூலமாக வந்து பரவியிருக்கு. இந்த வைரஸ் இந்த கிளையினும்
நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா இந்த A3I இந்த கிளையினும் ஐரோப்பாவிலேருந்து நமக்கு வரல. இது வந்து சிங்கப்பூர் இந்தோனேஷியா பகுதியில் உருவாகி அங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இதனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இது வந்து கிளினிக்கல் ட்ரையல் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னனாக்கா, இப்போ வந்து A2A வைரஸ்னால தொற்று ஏற்பட்ட நோயாளிகள், இந்த A3I இதனால தொற்று ஏற்பட்ட நோயாளிகள், இந்த ரெண்டு நோயாளிகள் தொகுப்பையும் எடுத்து இந்த நோயாளிகள் மத்தியில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இதில் வந்து கூடுதலாக பாதிப்பு வருது, இதில் குறைவாக பாதிப்பு வருது, அப்படிலாம் வருதா, அப்படிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. கிளினிக்கலி தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் ரெண்டுத்திலையும். அதனுடைய நோய்தன்மை அதெல்லாம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் பங்களிச்சுட்டு வருது. அதனால் வந்து இதுலேருந்து கூடு தேவையற்ற அந்த பீதிகள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு புது வகை, இது அப்படியே நாசம் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாம் ஒரே வகை தான். ஒரே வகைனா அதனுடைய தன்மை உடனே தான் இருக்குது. இதில் வந்து தன்மையில் இது மாற்றமும் ஏற்படலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் வந்து மியூட்டேஷனில் வந்து பெருசாக தன்மையில் மாற்றம் ஏற்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர், நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறோம். கண்காணிக்கிறதுக்கான ரீசன் அது தான். பட் ஆனால் வந்து இந்த கண்காணிப்புலேருந்து நமக்கு தெரிஞ்சு வந்தது, இந்த புது கிளையினத்தில் வந்து சப்ஸ்டான்ஷியலாக அதனுடைய கிளினிக்கல் எக்ஸ்பிரஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இன்னுமே கூட இந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எல்லா வைரஸும் 15 நாளைக்கு ஒரு தடவை மியூட்டேட் ஆகும். அதனால் இந்த A3I-ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி, ஏன்னா இந்த A3I வந்து உலகத்தில் உருவாகி பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து இந்த A3I உருவாகியிருக்கு. இந்தியாவுக்கு வந்து ரஃப்லி மார்ச் 16 இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்த இதை பார்த்தீங்கனாலே போதுமே, மார்ச் 14லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் 4 உபக்கிளைகள் உருவாகியிருக்கு. A3I-க்கு 4 உபக்கிளைகள் உருவாகியிருக்கு. அந்த உபக்கிளைகளுக்கு உபக்கிளைகள் உருவாகும். எப்படி மரத்தில் வந்து ஒரு கிளை வந்தால் அந்த கிளைக்கு வந்து துணைக்கிளை, துணைக்கிளைக்கு வந்து துணை துணைக்கிளைன்னு வருது இல்லையா, அதே மாதிரி உருவாகிட்டே தான் போகும். ஸோ எல்லா வைரஸும் உலக முழுக்க அப்படி தான் இருக்கும். இது வந்து புதுசெல்லாம் இல்லை. பட் ஆனால் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேரியண்ட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஓகே, வேற்று உருவம் அவ்வளோதான். உருவத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, அவ்வளோதான். உள்ளடக்கத்தில் வித்தியாசம் இல்லை. ஸ்ட்ரெயின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. அந்த ஸ்ட்ரெயின்னா புது இனம், தனி இனம், புதுமையான புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு தனி இனம். தனி இனம் இன்னும் எதுவும் உருவாகலை. இதெல்லாம் வந்து ஒரே வைரஸினுடைய வேற்று உருவங்கள். இப்போ எல்லா மனுஷர்களும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்போ என்னையே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, லாக்டவுன் ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்னால் ஹேர் கட் பண்ண முடியல. அப்போ இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய முடியோட நிறைய தாடியோடு இருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹேர் கட் பண்ணேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு மாற்றம் இருக்குது. பட் இந்த மாற்றத்தினால தோற்ற மாற்றம் தான் இருக்கே தவிர உள்ளடக்க மாற்றம் இல்லை இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த வைரஸில் ஏற்படுற இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் வந்து தோற்ற மாற்றங்கள் தான், உள்ளடக்க மாற்றம் கிடையாது. அதனுடைய எக்ஸ்பிரஷனில் பெருசாக மாறாது. மாறுதாலேன்னு நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கோம். அது வந்து இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. பட் இது வரைக்கும் எதுவும் மாறல அது மாதிரி. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இப்போ நம்ம மனித இனத்தில் எடுத்துக்கிட்டால் ஒரு தலைமுறைனா குறைஞ்சபட்சம் 35 வருஷம்னு சொல்லுவாங்களே, ஒரு தலைமுறை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 35 வருஷம் அப்படின்னு சொல்லும்போது, அது மாதிரி இதுவும் கூட வந்து தன்னுடைய தலைமுறையை முழுசாக மாற்றிக்கிறதுக்கு, அந்த மாதிரி முழுசாக தன்னை வந்து வேறு விதமாக மாற்றிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குதா? அதாவது வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தலைமுறையும் வந்து சுமார் 10 மணி நேரம் தான். ஏன்னா வந்து இது வந்து வைரஸ் வந்து நம்முடைய செல்லுக்குள்ளே போய் அதனுடைய அடுத்த குட்டியை போடணும். ஓகே, ஸோ ஒரு ஒரு ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னனாக்கா ஒரு 10 hours தான் அதுக்கு ஆகும். கிருமி தொற்று ஏற்பட்டு அதனுடைய குட்டிகளை போட்டு அந்த குட்டிகள் வெளில வந்து உடலுடைய மற்ற பகுதிகளுக்கு பரவுவதற்கு வந்து சுமார் 10 மணி நேரம் தான் ஆகும். ரைட். ஸோ அதனால் வந்து ஜெனரேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னனாக்கா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 10 hours தான். பட் மனுஷங்களை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஜெனரேஷன் எடுத்திங்கன்னா 30லேருந்து 40 வருஷம் வரைக்கும் இருக்குது இல்லையா. அதனால்தான் வந்து மனிதர்களுக்கு எடுத்த ஏற்படக்கூடிய இந்த மியூட்டேஷன்னால் வரக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம எளிதாக பார்க்க முடியறதில்ல. ஏன் பார்க்க முடியலன்னா, இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நடக்கும், உடனே உடனே நடக்காது. பட் வேற இந்த மாதிரி வைரஸ் பாக்டீரியாலாம் அதனுடைய ஆயுள் காலம் குறைவு. ஆயுள் காலம் குறைவுங்கிறதுனால என்ன ஆகும்னா அதில் மாற்றங்கள் வந்து ரொம்ப வேகமாக நடக்கும். ஓகே, புது வேரியன்ட்ஸ் அதாவது புது வேற்றுருவங்கள் நிறைய உருவாகிட்டே இருக்கும். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ உலக அளவில் வந்து குழந்தைகளுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க, 10 வயசு கீழே இருக்கக்கூடியவங்களாம் பாதிக்கப்படுறாங்கன்னு செய்தி வருது. அவங்க குணமாயிட்டாங்களா அப்படிங்கிற செய்தி வர்றது இல்லை, ஏன்னா பார்க்கும்போது தெரியறதில்லை. இந்த பாதிக்கப்படுறது மட்டும் செய்தி மட்டும் வருது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்?
அதாவது ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறோம். நம்ம உலகத்தில் வந்து விஞ்ஞானிகள் திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் வந்து இது வந்து எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் கிருமி தொற்று ஏற்படலாம். கிருமி தொற்று ஏற்படுறதுல வந்து வயது வித்தியாசம் கிடையாது. ஆனால் கிருமி தொற்று ஏற்படுத்தா நமக்கு வந்து அஞ்சு கேட்டகரி இருக்கு இல்லையா, மைல்டு, மாடரேட், சிவியர், ஐ மீன் இல்லை இல்லை சாரி அசிம்டாட்டிக், தட் இஸ் நோய் அறிகுறி இல்லாதவங்க, மைல்டு மிதமான நோய் அறிகுறி இருக்கவங்க, மாடரேட் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியவங்க, சிவியர் கடுமையாக இருக்கக்கூடியவங்க, கிரிட்டிக்கல், இந்த மாதிரி அஞ்சு இருக்கு இல்லையா. இந்த அஞ்சில் வந்து பத்து வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ஒன்று நோய் அறிகுறியே இருக்காது, இல்லைன்னா மைல்டாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் வந்து அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு தான் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களே தவிர கிருமி தொற்றே ஏற்படாதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை. அதனால் தப்பாக பார்க்காதீங்க. ஸோ டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வரலாம், பட் தெர் இஸ் நோ டேஞ்சர் டு தர் லைஃப். அவங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் பல நாடுகளில் வந்து பள்ளிக்கூடங்களை வந்து மூடுவதற்கான ஒரு முக்கியமான ரீசன் வந்து அவங்களுக்கு தொற்று ஏற்பட்டு அவங்களுடைய உயிருக்கு பாதகமாகணுங்கிறதுக்காக இல்லை. காரணம் என்னென்னா, இந்த பசங்க என்ன பண்ணோம், ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்கூல்லையே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா, வீட்டுக்கு தானே திரும்பி வரணும். ஸோ வீட்டுக்கு திரும்பி வந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் மூன்று தலைமுறை ஒரே வீட்டில் தானே இருக்கிறோம். ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம், அவங்களோட அப்பா அம்மா இருக்கிறோம், அந்த அப்பா அம்மாவனுடைய அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் வந்து அம்மாவனுடைய அப்பா அம்மா வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஃபாதர்னுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகம் இல்லையா. அப்படி இருக்குது, மூணு தலைமுறை இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், 40-50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நோய் வந்து பாதகம், ப்ராப்ளம், கொஞ்சம் சவால். ஆகையினால கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க இல்லையா, வயதானவர்கள் வந்து கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கங்க, கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு. ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த பசங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க மூலமாக கிருமி வீட்டுக்குள்ளே வரலாம், அவங்களுக்கு தொற்று ஏற்படலாம், அவங்களுக்கு தொற்று ஏற்பட்டு அவங்க வந்து தொற்ற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பட் அவங்க மூலமாக பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த நோய் தொற்று நடக்கக்கூடிய சமயத்தில் ஸ்கூல்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு வந்தது வந்து அந்த பின்னணியில் தான். இப்போ அறிகுறிகள் வந்து சில வேறு மாதிரி இருக்குங்கிற செய்திகள்லாம் படிக்கிறோம். இப்போ குழந்தை தோலில் வந்து சிவப்பு தன்மையாக இருக்குது, அப்புறம் வந்து கொசு கடித்த மாதிரி இருக்குது, இல்லைனா காலில் வந்து புளி புளியாக சிவப்பாக இருக்குது அப்படிங்கிறது, அது குழந்தைகளுக்கு பொறுத்தவரை அப்படி சொல்கிறாங்க. அது வந்து இதோட அறிகுறின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை அது வேறு விதமாக இருக்கலாமா? அது கம்ப்ளீட்டாக வேறு விதமாக தான் இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சர்வதேச அளவில் வந்து இதை பற்றி ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்குது, டெய்லி இதை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள் வந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ புதுசாக ஏதாவது ஒரு அறிகுறிக்கான சாத்தியக்கூறு கண்டுபிடிச்சாங்கன்னா அதை பற்றியும் வந்து ஒரு நாட்டில்னு இல்லை, இன்டர்நேஷ்னலாக வந்து அதை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மெல் நோய், கொரோனா நோய் இருந்தானாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லிங் வந்து மட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் மட்டுப்படாது, மட்டுப்பட்டாலே உங்களுக்கு கொரோனா நோய் இருக்குன்னு அப்போ அர்த்தம் கிடையாது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் டெம்பரேச்சர் இருந்தாலே கொரோனா நோய் இல்லை இல்லையா, மூக்கடைப்பு இருந்தாலே கொரோனா நோய் இல்லையா, அது மாதிரி இதுவும் ஒரு அறிகுறி அப்படிங்கிற முறையில் வந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு இதுவாக அப்புறம் தான் ஆட் பண்ணாங்க, முன்னாடி தெரியாது நமக்கு. இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வருது, ரேஷஸ் வருது, அதெல்லாம் வந்து இது வரைக்கும் சர்வதேச அளவில் அது வந்து ஒரு முக்கியமான நோய் அறிகுறியாக நம்ம வந்து பார்க்கவே இல்லை, இதோட அசோசியேட் பண்ணி பார்க்கல. குழந்தைகளுக்கு வராமல் தவிர்க்க, இல்லை குழந்தைகளை வந்து வந்தாலும் பாதுகாக்க நம்ம பெற்றோர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும்? நான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு வந்தால் குழந்தைகளை பாதுகாக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நான் சொன்ன மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து பெரும்பாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஓகே, ஸோ குழந்தைகளுடைய உயிரை குறித்து நம்ம வந்து இங்கே அவ்வளோ பெருசாக கவலைப்படலை. இந்த நோயை பொறுத்த வரைக்கும், கொரோனா நோயை பொறுத்த வரைக்கும், போலியோ வேறு விஷயம். ஓகே, இந்த நோயை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய உயிர், பட் ஆனால் குழந்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு பரவும். ஓகே, பிகாஸ் குழந்தைகளை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது இல்லையா, வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் தொடுவாங்க, எதுவுமே மாட்டாங்க. ஆமாம், மற்றவங்களையும் பார்ப்பாங்க. நிச்சயமாக வீட்டில் வந்து தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா பேரம் பேத்தியை தொடாமல் இருக்கவங்களும் இருக்க முடியுமா அவங்களால? இல்லை, முடியாது இல்லையா. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் வந்து குழந்தைகளை பார்க்குறோமே தவிர குழந்தைகளுக்கு ஆபத்தெல்லாம் எதுவும் இல்லை. பட் இனியே எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ம சொல்கிற மாதிரி வீட்டுக்கு வெளியே போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னு சொன்னால் உடனே கால் கழியை கழுவணும், சோப் போட்டு, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கராராக அமல்படுத்த சொல்லணும். குழந்தைகளுக்கும் ஜுரம் வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்துவது வந்து வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யணும். இப்போ மார்ச் மாதத்தில் பேசும்போதெல்லாம் நம்ம வந்து இந்த ஜூன் ஜூலையில் வந்து ஒரு இந்த எண்ணிக்கையை வந்து தொற்றும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில கணக்கீடுகள் வச்சு பேசிகிட்டு இருந்தோம்.
இன்னைக்கு அந்த கணக்கீடுகள் வந்து அதே மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா வந்து வேகமா வந்து முதல் 10 நாடுகளோட பட்டியலில் வந்து வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கு, இப்போ 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்லுது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, இப்போ வந்து இப்போதான் வந்து இந்தியாவினுடைய ஏறுமுகம் நல்லா கிளியராக தெரியுது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நமக்கு ரொம்ப நல்லா கிளியராக தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போதான் வந்து இந்தியாவில் இந்த கிருமிகளுடைய ஏறுமுகம். ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து ஆர்கியூ பண்ணலாம். மக்கள் வந்து சொல்கிறாங்க, அப்போ ஏன் வந்து முன்னாடியே லாக்டவுன் வச்சோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி நான் லாக்டவுனே வச்சிருக்கலன்னா இன்னைக்கு எகிர் இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்மளால் தாங்க முடியாத நிலைமையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விவாதம், அது தனியாக வச்சுக்கலாம். அதை வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. பட் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து ஒரு ஏறுமுகம், இந்த ஏறுமுகமான இந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய செயல்களை வந்து நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும். ஊரடங்கு தளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம தளர்வாக இருக்க முடியாது. ஊரடங்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, குறைந்தபட்சம் அடுத்த ஓராண்டுகளாவது இதை நம்ம செய்ய வேண்டியது. இது ஏதோ இந்த எண்ணிக்கை உயரும் போது மட்டும்தான் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. கடந்த அடுத்த ஒரு ஆண்டுகளுக்காவது நம்ம வந்து இந்த மாதிரியான சில செய்முறைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், முகக்கவசம், கையை வாஷ் பண்ணுறது, தனிநபர் இடைவெளி, இதெல்லாம் நம்ம மனித நம்ம செய்ய வேண்டியது. நம்ம சாதாரண மக்கள் செய்ய வேண்டிய இந்த 3 விஷயங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டியிருக்கும். அரசாங்கமும் வந்து டெஸ்ட் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணுறது, தொடர்பில் இருந்தவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இவங்களை வந்து ஐசோலேஷனில் வைக்கிறது போன்ற விஷயங்களை செய்யணும். அப்படின்னா வந்து பரவு வந்து வந்து வேகத்தை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். இப்போ வந்து சீனாவில் வந்து 2வது அலை வந்தது அப்படின்னாங்க. இந்த 2வது அலை அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் அலைங்கிறது வந்து அப்புறம் ஒரு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் 2வது அலை வருமா? அதாவது இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், இன்னும் சீனாவில் வந்து அந்த 2வது அலை அப்படிங்கிறதுலாம் ஊடக செய்தியாக தான் இருக்கே தவிர, ஒரு ஆய்வு அடிப்படையில் 2வது அலைகள் அப்படிங்கிறத பற்றி இன்னும் பேச ஆரம்பிக்கல சீனாவில். அதனால் வரும் வராது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக அதை பற்றி பேசலை. எப்படி இந்த 2வது அலை வரும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து போதுமான அளவு ஒரு சமூகத்துக்குள்ள வெளியிலேருந்து ஆட்கள் வரலன்னு வச்சுப்போம். வெளியிலேருந்து ஆட்கள் வரும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும் இன்னும். ஸோ நம்ம வந்து ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி வச்சுப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருக்காங்க, அந்த நபர்களுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு சமயத்தில் ஊரடங்கு போட்டோம், ஒருத்தரை ஒருத்தர் நெருங்குவதற்கான வாய்ப்பை கம்மி பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும், வைரஸ் வந்து அதிகமாக பரவ முடியாது, எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். ஊரடங்கை எடுத்துட்டீங்க, இப்போ இவங்க வந்து ஒருத்தரை ஒருத்தர் கம்யூனிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த நோய் அறிகுறியே இல்லாமல் வைரஸ் கிருமி இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு பரப்ப முடியும். ஸோ அப்போ வந்து எண்ணிக்கை திரும்பி கூடும். ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி நடந்துட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம இந்த ஊரடங்கு செய்கிற சமயத்தில் யாருக்கெல்லாம் நோய் அறிகுறி இருக்கோ அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா ஐசோலேட் பண்ணு. பாசிட்டிவான கேசஸ்க்கு கடந்த 2-3 நாளில் அவங்க மீட் பண்ண ஆட்கள் யார் எல்லா அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டு எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணு. ட்ரேஸ் பண்ண அவங்களெல்லாமையும் டெஸ்ட் பண்ணு. அவங்கள பாசிட்டிவ்னா அவங்களையும் தனிமையில் பண்ணு அப்படின்னு இப்படி கராராக பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது வேற. அப்போ என்ன ஆகும், இந்த கம்யூனிட்டிக்குள்ள அந்த ஊரடங்குக்குள்ளேயே வைரஸ் இருக்கக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை நியர் ஜீரோ ஆகிடும். கொஞ்சம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஜீரோவுமே ஆகிடும். ரைட், கேரளா இப்போ பண்ணுற மாதிரி, கொஞ்சம் கேரளா இப்போ பண்ணுற மாதிரி, வியட்நாமில் நடந்த மாதிரி, ஓகே, தைவானில் நடந்த மாதிரி. இப்போ வந்து காண்டேஜியஸ் வீக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த அது என்ன, அந்த அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், அது அது எப்படி புரிஞ்சுக்கணும்? காண்டேஜியஸ் வீக் அப்படின்னு, காண்டேஜியஸ் வீக்கா? ஆ, கண்டேஜியஸ் வீக் சம்திங். அது வந்து என்னென்னா, இப்போ அந்த மாதிரி இத்தாலியில் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு, அந்த அந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு வரும் அப்படின்றாங்க. அந்த வார்த்தை கண்டேஜியஸ் வீக், அந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நேரம் நான் வந்து அந்த வார்த்தை இது வரைக்கும் கேள்விப்படல. பட்டு இந்த கண்டேஜியஸ் வீக் அப்படின்னா என்ன, என்னுடைய மனசில் டக்குன்னு புரியுது என்னன்னு அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து எந்த விதமான கட்டுத்தலைகளும் இல்லாமல் நோய் கிருமி இருக்கக்கூடியவங்க சமூகத்தில் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் நெருங்கி பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சமயத்தில், அந்த டைமில் வந்து கட்டுக்கலையே இல்லாததுனால நிறைய பேருக்கு பரவிடும். அண்ட் நிறைய இடங்களில் பரவிடும், ஒரே இடத்துல இருக்காது. இட் வில் பி ஆல்சோ ஜியாகிரபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட், நிறைய இடங்களும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டெயின் பண்ணுறதும் அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாயிடும் அப்படிங்கிறதான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ, அதுக்கு மேலே தெரியாது எனக்கு. ஆக்சுவலி
இது நான் பார்க்காதனால ஐ டோன்ட் திங்க் யூ ஷுட் யூஸ் இட் இயர் போட்டுருங்க ஓகே ஓகே இப்போ தற்போது வந்து தடுப்பூசி வந்து மனிதர் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க தடுப்பூசி வந்து ஹியூமன் ட்ரையலும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ அது எந்த அளவுக்கான ஒரு பாசிபிலிட்டியோட இருக்கு ஹியூமன் ட்ரையலில் தான் இருக்குது அதாவது உலகங்கும் வந்து மோர் தென் 120 வேக்சின்கான முயற்சிகள் நடக்குது ஓகே பட் இது வந்து ஹியூமன் ட்ரையலில் என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது ஓகே அது வந்து ரெண்டு விதமான ஹியூமன் ட்ரையல் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஹியூமன் ட்ரையல் வந்து சேஃப்டிக்காக ஹெல்த்தி வாலண்டியர்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சூழ்நிலையில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ட்ரையலை வந்து தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க ஏன்னா அவ்வளோ டைம் நம்மகிட்ட இருக்காதுன்னு செகண்டு ட்ரையல் போயிட்டுருக்கு அந்த செகண்ட் ட்ரையலுக்கே வந்து உங்களுக்கு வந்து 3-4 months எடுக்கும் அந்த ட்ரையல் முடித்து நமக்கு வந்து அந்த வேக்சின் உண்மையிலேயே பயனுள்ளதா உண்மையிலேயே ஆபத்துக்கள் கம்மியானதா அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த சில 2-3 வேக்சின்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த ஹியூமன் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஹியூமன் ட்ரையலும் வந்து ரொம்ப ஈஸி இல்லை ஏன்னா நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் எடுக்கணும் பேஷண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணணும் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் நான் அதை போட்டு ட்ரை பண்ணேன்னு ட்ரை பண்ண முடியாது வாலண்டியர் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டடாக வேணும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் இதில் இருக்கவங்க வேணும் இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது நீங்கள் வந்து இங்கே பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வேக்சின் போட முடியாது இல்லையா ஆர்டினரி பப்ளிக்கு வேக்சின் போடணும் அண்ட் அவங்களுக்கு இந்த நோய் தொற்றுதா இல்லையான்னு நம்ம வந்து செக் பண்ணணும் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து நோய் கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் ஐ மீன் பர்டிகுலராக பிகாஸ் ஹெல்த் ஹியூமனுடைய லைஃப்பை பொறுத்து இருக்கு இல்லையா அதெல்லாம் அதனால் இந்த வேக்சின் ட்ரையலில் வந்து அந்த ஹியூமன் ட்ரையல்ங்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான விஷயம் அது ஒருவேளை அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் இதுதான் முதல்ல சீக்கிரமாக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் ஏன்னா பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 10 ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஆகும் பட் இப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னனாக்க இதுதான் வந்து உலகத்திலேயே முதல் முறையாக மிக மிக வேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட வேக்சினாக இருக்கும் பட் இந்த வேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேக்சினுக்கு வந்து பின்னாடி உலகளாவிய விஞ்ஞானம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது தட் இஸ் முதல் முதல்ல உங்களுக்கு வந்து டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு வைரஸை எடுத்து சைனா அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸை வந்து பப்ளிக் ஆக்கிட்டாங்க அதுக்கப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்களும் வந்து அந்த மாதிரி சீக்வன்சஸை எடுத்து பப்ளிக் ஆக்கியிருக்காங்க யாரும் ரகசியமாக வச்சுக்கல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு குளோபல் கோஆப்ரேஷன் இருந்ததுனால இந்த வேக்சின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த வைரஸினுடைய ப்ரோட்டீன்ஸ் என்ன அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்காமல் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நாட்டிலேருந்து கண்டுபிடிச்சதெல்லாம் ஒரே இடத்துல இருந்ததுனால நம்மளால் எடுக்க முடிஞ்சு பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒரு ஒரு உலகம் வந்து இணைஞ்சு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணால் நன்மை பெறுது அப்படிங்கிறது இது வந்து காட்டுது ஓகே ஓகே இப்போ கொரோனா வராமல் தடுக்கிறது முக்கியமா இல்லை வந்தவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது முக்கியமா இப்போ எதை நோக்கி மருத்துவ அறிவியல் வந்து நகருது அறிவியலை பொறுத்த வரைக்கும் வந்து கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு அப்படியா இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து 3 விஷயங்கள் முகக்கவசம் கையை கழுவுறது இடைவெளி மருந்து சாப்பிட்டு நீங்கள் வந்து வராமல் இருக்கணும்னா முடியாது அது வந்து வேக்சின் தான் ஓகே ஸோ வேக்சினுக்கு நமக்கு டைம் ஆகும் நான் சொல்லிட்டேன் ரைட் இதுதான் வராமல் தடுக்கிறதுக்கு வழி ஏதோ ஒரு நான் மருந்து சாப்பிட்டேன் அப்போ வந்து கொரோனா வந்து நான் மருந்து சாப்பிட்டேன்னு பார்த்து அப்படி பயந்து ஒரு 4 அடி தள்ளி நிற்கணும்னா அப்படிலாம் கிடையாது எதுவும் வேக்சின் அப்போவும் கொரோனா உங்கள் மேலே வரும் பட் உங்கள் வேக்சின் இருக்கிறதுனால உங்களுடைய நோய் தடுப்பாற்றல் அந்த கொரோனாவை வந்து அழிச்சிடும் ஸோ உங்களுக்கு கிருமி தொற்று ஏற்படாது இந்த மாதிரி இந்த சோஷியல் மெஷர்ஸ் ஹைஜீன் மெஷர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கொரோனா தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கம்மியாகும் அப்பவும் ஜீரோன்னு சொல்ல முடியாது கம்மியாகும் ஓகே ஸோ இது வந்து வராமல் தடுக்கிறது வந்தவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 80% எதுவுமே மருந்து தேவையில்லை ஒரு 5-6% தான் வந்து மருந்து தேவை அந்த 5-6% ஆய்வுகள் பல்வேறு விதமான ஆய்வுகள் நடக்குது அது ஆன்டிவைரல் ஆய்வாக இருக்கலாம் நோய் தடுப்பாற்றல வந்து இது பண்ணுற ஆய்வாக இருக்கலாம் இந்த நோய் கடுமையாவதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ஃபார் எக்ஸாம்பிள் செப்சிஸ் ஷாக் இந்த மாதிரியான சைட்டோகின் ஸ்ட்ராம் இந்த மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் அந்த பின்விளைவுகளை வந்து கட்டுப்படுத்துகிற மருந்தாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான மருந்துகளுக்கான ஆராய்ச்சிகள் நடக்குது இது ஒரு புது வைரஸ் அதனால் ஏற்கனவே நம்மக்கிட்ட மருந்து இருக்காது பட் இருக்கிற மருந்து எல்லாத்தையும் வச்சு சோதனை பண்ணுறாங்க எதெல்லாம் வந்து இதுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் எதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கே அங்கே மாற்றினா பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருக்காங்க
இப்போ முத ஒரு மார்ச் மாசத்துல இருந்ததை விட இப்ப இந்த ஜூன் மாசத்துல வேற மாதிரி இருக்குது. மக்கள்கிட்ட வந்து ஒரு அதை வந்து அச்சம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா இல்ல அலட்சியம்னு எடுத்துக்கலாமா, எப்படி அதை பாக்குறது? ஐ திங்க் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க மனசில் இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னு சொன்னேன்னா, எப்போவுமே அச்சமே படாதீங்க. ஏன்னா அச்சம் பட்டோன்னா நம்ம வந்து பதட்டமாக இருப்போம். பதட்டமாக இருந்தோன்னா சரியாக செய்ய மாட்டோம், தப்பாக செய்வோம், தப்பாக சரியாக செய்வோம், ரைட்? ஸோ நம்ம வந்து பதட்டம் அச்சம் தவிர்க்கணும். அலட்சியம் கூடாது, அலட்சியப்படவே கூடாது. என்ன வேணும்? அறிவு. அறிவு தான் உண்மையான ஆயுதம். ஓகே, அறிவுனா என்ன? ஏன் மாஸ்க் போட சொல்கிறோம், ஏன் கை கழுவணும்னு பேசுகிறோம், ஏன் ஒரு மீட்டர் இடைவெளி தொலைவில் இருக்கணும்னு சொல்கிறோம், இதை நம்ம விளங்கிக்கணும். விளங்கிட்டானா இடத்துக்கு ஏற்றார் போன்ற சில விஷயங்களையும் நம்மளால் செய்ய முடியதா மாறும். மாஸ்க் ஏன் போடணும்னு சொல்கிறோம்? மற்றவங்கள்ட்டேருந்து கிருமி நம்மகிட்ட வரத்துக்காக இல்லை, நம்மக்கிட்ட கிருமி இருந்தால் மற்றவங்களுக்கு போகாமல் இருக்கு. அதே மாதிரி மற்றவங்களும் மாஸ்க் போட்டால் தானே நமக்கு வராமல் இருக்கும். அப்போ எல்லாரும் மாஸ்க் போடணும், ரைட்? மற்றவங்கள்ட்டே எப்படி நம்ம கிருமி வர முடியும்? ரெண்டு விதமாக தான் வர முடியும். ஐ மீன் மூக்கால அந்த மாஸ்கோட விஷயத்தை பற்றி இப்போ பேசும்போது, ஒன்று நோய் கிருமி இருக்கிறவங்க தும்பினா எருமினா அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய அந்த திரவ துளிகள் பெருசாக இருக்கும், அது அது 1 மீட்டர் தான் வர முடியும். ஸோ 1 மீட்டர் தொலைவில் இருந்தால் நம்மக்கிட்ட வர முடியாது, தப்பிச்சுக்கலாம். அப்படியே தப்பி தவறி இருந்தாலும் மாஸ்க் இருக்கிறதுனால நம்முடைய மூக்குக்குள்ளேயோ தொண்டைக்குள்ளேயோ அது வந்து நேரடியாக போக முடியாது. ஓகே, பட் இதை தவிர ஒரு நோய் கிருமி இருக்கிறவங்க நோய் அறிகுறியே இல்லைனாலுமே கூட அவங்க பேசும்போதே கூட அவங்க வாயிலிருந்து ஒரு ஈரப்பதமுடைய காற்று வெளில வருது இல்லையா, பேசும்போதெல்லாம் வருது இல்லையா. நம்ம பேசும்போதே கையை அப்படி வச்சு நம்ம பேசணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கையை மூந்து பார்த்தோன்னா எச்சிலினுடைய வாசம் தெரியும். அப்போ வந்து சிறு 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 துளிகளாக நம்முடைய வாயிலிருந்து திரவங்கள் வெளில வருது. பெரிய துளி மட்டும் இல்லை, தும்மல் இருக்கும்போது சாதாரணமாக பேசும்போது சின்ன சின்ன துளி வருது. ஒரு காற்று சலனம் இல்லாத இடத்துல இருக்கோம்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏசி அறை, அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஜன்னல்லாம் மூடியிருப்போம், கதவெல்லாம் மூடியிருப்போம், கூலான ஏர் அப்படிங்கிறதுனால ஒரு காற்று வந்து கூலாக இருந்தால் அதில் சலனம் கம்மியாக இருக்கும் இல்லையா. கூலான ஏர் அப்படிங்கிறனால ஸ்டில்லாக இருக்கும் காற்று, சலனமே இல்லாமல் இருக்கும். அங்கே நம்ம பேசும்போது என்ன ஆகும், இந்த சிறு துளிகள் ரொம்ப நேரம் காற்றுல மறந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரூமில் ஒருத்தர் வராரு, ஹலோ சொல்லிட்டு போயிட்டார், அவருக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவர் உள்ளே வந்தது ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட் தான். ஆனால் அதே அறையில் ரொம்ப நேரம் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம், அப்போ நிறைய நேரம் அதை சுவாசிப்பார். ஸோ கிருமி தொற்று ஏற்படனா ஒரு குறிப்பிட்ட டோஸ் கிருமி உள்ளே போனால் தான் தொற்று ஏற்படும். ஸோ அந்த டோஸ்க்கு வந்து 2 பார்ட்டு, ஒன்று டைம் ஆஃப் எக்ஸ்போஷர், எவ்வளோ நேரம் எக்ஸ்போஸ் ஆகிறோம், ரெண்டாவது எவ்வளவு கிருமி அங்கே இருக்குது, வைரல் லோட். இந்த ரெண்டும் தான் வந்து காம்பினேஷன் தான் டோஸ் இல்லையா. நோயாளிக்கு பக்கத்தில் போனால் வைரல் லோடு அதிகம், கொஞ்ச நேரம் இருந்தாலே தோத்திக்கும். பட் ஒரு மாதிரி அறையில் இருக்கும்னு சொன்னால் தோத்திக்கிறதுக்கு வந்து டைம் வேணும், ரைட்? ஸோ அப்போ வந்து ஏசி அறைகளில் வேலை செய்வதை தவிர்க்கணும். நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் காற்று ஜன்னல் கிணல்லாம் கதவெல்லாம் திறந்து வச்சு ஆஃபீஸ் இருந்தோம்னு சொன்னால் சான்சஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங், பர்டிகுலராக நம்ம வந்து மாஸ்க் போட்டிருக்கும் போது சான்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப குறையும். இப்படிங்கிற ஒரு அறிவை நம்ம பயன்படுத்தினா நம்ம இருக்கிற நிலை மேலே, ஏன்னா ஒவ்வொருத்தரோட சூழலும் வெவ்வேறையாக இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல, அந்த சூழலில் நம்ம வந்து எப்படி ஒரு அலர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நமக்கு புரிய வரும். அதனால நோ அச்சம் நோ பதற்றம், அச்சமும் கூடாது பதற்றம் கூடாது அலட்சியம் கூடாது, தேவை அறிவு. வழுக்கை தலை உள்ளவர்களை வந்து கொரோனா அதிக தீவிரத்தோட தாக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியல, சொல்லுங்களேன். சும்மா அவங்களுக்கு வேற வேலை இல்லாதவங்கலாம் பரப்பி விடுற பொருளி, இது மாதிரிலாம் ஒன்றும் யாரும் ஸ்டடிலாம் பண்ணல. அண்ட் வழுக்கைக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, ரைட்? இது வந்து மோர் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ, ரெஸ்பிரேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ரெஸ்பிரேஷனோட சம்மந்தப்பட்டதோட வந்து சில ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தீவிரமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருமி தொற்று ஏற்பட்டு தீவிரமாக போனால், ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய நுரையீரல் பாதிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தவிர கிருமி தொற்று ஏற்படுவதற்கு லிங்க் எதுவும் இல்லை. நீங்கள் ஸ்மோக் பண்ணால் உங்களுக்கு கிருமி தொற்று ஏற்படும்னு இல்லை, ஸ்மோக் பண்ணால் கிருமி தொற்று ஏற்படுச்சுதான். கிருமி தொற்று இருக்கிறவங்கள ஸ்மோக் பண்ணுறவங்க ஸ்மோக் பண்ணாதவங்கன்னு எடுத்தால் ஸ்மோக் பண்ணுறவங்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும்.
ரைட். பட் கிருமி தொற்று ஏற்படுவதற்கு வந்து தெர் இஸ் நோ லிங்கேஜஸ், இந்த மாதிரிலாம் லிங்கேஜஸ் இல்லை. இதெல்லாம் சும்மா வேறையே வேலை இல்லை அப்படிங்கிறனால பொழுதுபோக்கிறதுக்காக புறப்படுற விஷயம். நம்மளும் படிச்சுட்டு சிரிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம். இப்போ இந்த முகக்கவசம் பற்றி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது. அது முகக்கவசத்தை எவ்வளோ நேரம் போட்டுக்கிறது? வெளியில் போகும்போதெல்லாம் ரொம்ப நேரம் போட்டுக்கும் போது நம்ம நார்மலாக சுவாசிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவோம் இல்லையா? அப்போ இந்த முகக்கவசம் போட்டுக்கிறதுனால திரும்ப நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடே சுவாசிப்போமா, இல்லை ஆக்சிஜன் எடுத்துக்கிற அளவு குறையுமா? ஏன்னா அதனால வந்து இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப நேரம் போட்டுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்னால் என்ன கொஞ்சம் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ போகும்போதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த முகக்கவசம் அணிகிறதுக்கு அந்த கொஞ்சம் அந்த வழிமுறைகள் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு காற்றை வந்து உள்ளே சுவாசிக்கிறோம்னு வச்சுப்போம், அதில் வந்து 21% ஆக்சிஜன் உள்ளே போகுது. பட் அந்த 21%ஐயும் நம்ம வந்து உடல் எடுத்துக்கிறது இல்லை, ஃபியூ பர்சன்ட் தான் காற்று அதுலேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்குது. ஸோ அதனால் இந்த முகக்கவசம் போட்டதுனால அல்லது நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் போட்டதுனால அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. உங்களுடைய மனநிலை காரணமாக உங்களுக்கு பயம் ஏற்படலாம், அது வேறு விஷயம். பட் முகக்கவசம் போட்டதுனால ஒன்றும் ஆகாது. ஏன்னா எவ்வளோ பேர் நீங்கள் வந்து முகத்தை சுற்றி இதை போட்டு போகிறோம், துப்பட்டாவை போட்டு போகிறோம் இல்லையா, ரைட். சில பண்பாடுகளில் வந்து முகத்தை ஃபுல்லாக மூடி இருக்கிற பண்பாடெலாம் இருக்குல்ல, ரைட். ஸோ அதனால் அந்த பண்பாடு சரியாக தப்பா அதெல்லாம் தனி விஷயம், நம்ம அதுக்குள்ளே போல சொல்கிறேன். அதனால் இது வந்து ஒரு தேவையற்ற பீதி. முகக்கவசத்தினால ஒன்றும் அது மாதிரிலாம் ஆகாது. முகக்கவசம் வந்து ஏர்டைட்லாம் கிடையாது, ஏர்டைட்லாம் கிடையாது. ஏர் வெளியிலேருந்து உள்ளே போகும், உள்ளே இருக்கிற ஏர் வெளில வரும், இது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பாதுகாப்புக்காக, அதாவது வந்து தப்பி தவறி கூட ஒரு இது செஞ்சிட வேணாமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் என்னென்னா, ஹெவி ஒர்க், அதாவது வந்து ஜாகிங், உடற்பயிற்சி அல்லது மண்ணை வெட்டி தோட்டம் போடுறேன் அப்படின்லாம் இருக்கும்போது முகக்கவசம் போடாதீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக காற்றை வந்து மூச்சிறைக்க பண்ணுவீங்க. ஸோ அந்த மூச்சிறைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்கன்னா அப்போ வந்து முகக்கவசம் வந்து அணிவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். பட்டு மூச்சிறைக்கிற மாதிரியான வேலை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஐ மீன் முகக்கவசம் போட வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, வயலில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி 10 மீட்டருக்கு யாரும் இருக்க போகுது இல்லை இல்லையா, அங்கே காற்றுலாம் கொரோனாலாம் பரவி வராது. ஸோ அப்போ நீங்கள் வயலில் நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது முகக்கவசம் போடணும்னா ஒன்றும் அவசியம் கிடையாது, ரைட். ஸோ ஒரு ஸ்கூலில் இருந்தீங்க, ஒரு ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா முகக்கவசம் போடணும். ஸோ வயலில் இருந்தீங்கன்னா நீ போடணும்னு அவசியம் இல்லை, அதில் ஒன்றும் யூஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். முகக்கவசம் போட்டுட்டு ஹெவி ஒர்க் பண்ணது வந்து, ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணது வந்து அவாய்ட் பண்ணது நல்லது, ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி சேக். இந்த COVID-19 பற்றி ரொம்ப பயந்து இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க பயப்படாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.